ilaha illallah Muhammadur Rasulullah. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. யாமுல் கல்லிபல் குலுப் சபித் கல்வி அலாதீனிக். உள்ளங்களை புரட்டக்கூடியவனே, எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். ரபி சிதனி இல்மா, ரபி சிதனி இல்மா, ரபி சிதனி இல்மா. கண்ணியமிக்க நல்லடியார்களே, இன்றைக்கி நம்ம தெரிஞ்சுக்க போகிற பார்க்க போகிற தலைப்பு என்னவென்றால், நம் அனைவருமே ஆவலோடு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் ரமலான் மாதமாகிய நோன்பை பற்றி தான் நம்ம இன்ஷால்லாக பார்க்க போகிறோம். அல்ஹம்துலில்லா, ரமலான் மாதத்தை நம் அனைவருமே கண்ணியமான முறையில் வரவேற்கக்கூடிய மக்களாக இன்ஷால்லா நம்ம இருக்கணும், முக்மீன்களாக இருக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ரமலான் மாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அதுக்கு பல சிறப்புகள் இருக்குது. நோன்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் அதற்கும் பல சிறப்புகள் இருக்குது. நம்முடைய இஸ்லாமிய அடிப்படை கடமைகளில் ஒன்று தான் நோன்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் இந்த விஷயம் இருக்குது. இதை பற்றி அல்லாஹ் தன்னுடைய திருமறையில் மிகவும் தெளிவான முறையில், அதாவது நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே இல்லாமல் மிகவும் தெளிவான எக்ஸ்பிளனேஷனை அல்லாஹு தாலா தன்னுடைய திருமறையில் கொடுத்துட்டான். ரெண்டாவது அத்தியாயம், அதாவது சூரத்துல் பக்கரால 183வது வசனத்திலிருந்து 185 வசனத்துக்கான விளக்கம் என்னவென்று இப்போ நம்ம இன்ஷால்லாஹ் பார்க்கலாம். 183வது வசனம். யா ஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா ஐயுஹல்லதீன ஆமனு குதிப அலைக்குமுஸ் ஸியாமு கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டோர்களே, உங்களுக்கு முன் இருந்தவர்கள் மீது நோன்பு விதிக்கப்பட்டிருந்தது போல் உங்கள் மீதும் விதிக்கப்பட்டுள்ளது. அதன் மூலம் நீங்கள் இறை அச்சமுடையோராகலாம். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான்னு பாருங்க. இந்த வசனத்தில் உங்களுக்கு மட்டும் நான் இந்த நோன்பை கடமையாக்கலை, என்ன சொல்கிறான், உங்களுக்கு முன்னாடி இருந்த, உங்களுக்கு முன்னாடி வாழ்ந்த எல்லா மக்கள் மீதும், எல்லா சமூகத்தவர்கள் மீதும் இந்த நோன்பை நான் வந்து கடமையாக்கியிருந்தேன், நான் வந்து இந்த நோன்பை விதிக்கப்பட்டிருந்தேன். அதே மாதிரி தான் உங்கள் சமுதாயத்திற்கும் உங்களுக்கும் நான் இந்த நோன்பை கடமையாக்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் இந்த வசனத்தில் கூறி காட்டுறான். அந்த நோன்பு அப்படின்றது எதற்காக உங்களை வைக்க சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதற்கான விளக்கத்தையும் அல்லாஹ் இந்த வசனத்தில் கொடுக்குறான். நோன்புனால் நம்ம வந்து என்னது பசியை உணரணும் அப்படின்றதுக்காக அல்லாஹ் சொல்கிறானா? இல்லை, இல்லை நம்ம தாகத்தை நம்ம வந்து உணரணும், தண்ணி இல்லாமல் உணரணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறானா? இல்லை, இல்லை ஏழை எளியோர்களுடைய நடைமுறை, அவங்களுடைய வாழ்க்கையை நம்ம வந்து வாழணும் அப்படின்றதுக்காக இதை உணர்த்துறேனா? இல்லை, என்ன சொல்கிறான், இல்லை அல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இதன் மூலம் இறையச்சமுடையோர் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இந்த வசனத்தில் சொல்லி காமிக்கிறான். இறையச்சமுடையோர் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இப்போ நம்ம இந்த ஒரு மாதம் ஃபுல்லாகவே நம்ம அந்த அளவுக்கு, அதாவது பிறந்த பாலகன் அப்படின்னு சொல்லிட்டு கூட நம்ம சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து, ஏன்னா பிறந்த குழந்தை வந்து நமக்கு எந்த தப்பும் செய்யாது இல்லையா, குழந்தைய பொறுத்த வரைக்குமே எந்த தப்பும் செய்யாது, அதுக்கு எதுவுமே தெரியாது, ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரினா நம்ம வந்து 11 மாதம் வந்து நம்ம என்னென்னவோ செஞ்சுருப்போம், சின்ன சின்ன விஷயமாவது ஒரு பொய்யை சொல்லியிருப்போம், இல்லை யாரோட மனசை கஷ்டப்படுத்தியிருப்போம், இல்லை தவறான ஏதாவது ஒரு செய்கை கூட நம்ம செய்யாமல் இருக்க மாட்டோம். ஏன் அப்படின்னா அல்லாவே என்ன சொல்கிறான், நான் மனிதர்களை வந்து தவறு செய்யக்கூடியவர்களாக தான் நான் வந்து படைத்தேன், அவன் என்ன தவறு செஞ்சாலும் நீ என்கிட்ட வந்து பாவ மன்னிப்பு கேளு, நான் மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் அல்லாஹ் படைச்சேன்னு அல்லாவே சொல்கிறான். அதற்கு மீறி நம்ம வந்து நாங்கள் எந்த தப்புமே செய்யலை அப்படின்லாம் நம்ம அல்லாக்கிட்டையும் வாதாட முடியாது, நம்ம யார்கிட்டையுமே நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாவே சொல்லிட்டான், மனிதர்களை பொறுத்த வரைக்கும் நான் தவறு செய்யக்கூடியவங்களை தான் படைச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயத்தில் வந்து நமக்கு எந்த ஒரு டவுட்டுமே வேணாம். ஸோ மனுஷங்க அப்படின்னு எடுத்துனாலும் சின்ன சின்ன தப்பாக இருந்தாலும் நம்ம செய்யக்கூடியவங்களை தான் இருப்போம். அதை தான் வந்து அந்த 11 மாதம் நம்ம அந்த மாதிரி ஏதாவது ஒன்று செஞ்சிருவோம். பட் ஆனால் இந்த 1 மாதம் அந்த ரமலான்மாகி, அந்த ரமலான் மாதத்தை, அந்த புனிதமான இந்த ரமலான் மாதத்தில் நம்ம கண்டிப்பாக எந்த ஒரு விஷயம் செய்யணுன்னாலும் நம்ம வந்து 1-10 முறையாவது கண்டிப்பாக யோசிக்கக்கூடியவங்களாக தான் இருப்போம். ஏன் அப்படின்னா இந்த மாதத்தில் அல்லாஹ் அவ்வளவு நன்மை, அவ்வளவு எக்கச்சக்கமான அல்லாஹ் நன்மையை வந்து வாரி வழங்கக்கூடிய மாதமாக இந்த மாதத்தை அல்லாஹ் அருளியிருக்கான். அப்போ கண்டிப்பாக எந்த ஒரு முஸ்லீமுமே நம்ம வந்து இந்த மாதத்தை வந்து நம்ம மிஸ் பண்ண மாட்டோம். ஏன்னா கண்டிப்பாக அப்படி தானே, நம்மளோட நன்மை எப்படியாவது நோன்பு வச்சா அதற்கான நன்மை அல்லாஹ் தரான். அந்த நோன்பில் நீ வந்து வேறு வேறு சின்ன சின்ன விஷயம் செஞ்சாலும், குரான் ஓதுறியா அதுக்கு ஒரு நன்மை, தொழுறியா அதுக்கு ஒரு நன்மை, சொன்ன தொழுறியா, நஃபில் தொழுறியா, 4 பேருக்கு நீ வந்து சதக்கா கொடுக்குறியா, ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்வோம், அதற்கான நன்மையை வந்து அல்லாஹ் நமக்கு வந்து வழங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு நம்ம எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம வந்து செய்யக்கூடியவங்களா இருப்போம். அப்ப நம்ம வந்து இப்ப நம்ம வந்து நோன்புல இருக்கும், நோன்புல இருக்கும்போது நமக்கு முன்னாடி வந்து ஏதோ ஒரு உணவு, நமக்கு பிடிச்ச உணவா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு உணவா இருக்கட்டும், பசியோட இருக்கும்போது அந்த உணவு வைக்கப்படும் போது நம்ம கண்டிப்பா வந்து நம்மளுடைய நஃப்ஸ் என்ன சொல்லும், நீ பசியா இருக்க, நீ வந்து சாப்பிடு அப்படின்னு நம்மளுடைய நஃப்ஸ் சொல்லும். ஆனா நம்ம அந்த இடத்துல என்ன பண்றோம், சாப்பிடக்கூடாது,
நம்ம அல்லாஹ்க்காக நம்ம நோன்பு வச்சுருக்கோம், என்ன தான் இருந்தாலும் அந்த நஃப்ஸு சொல்கிறத கேட்காம நஃப்ஸோட சண்டை போட்டு போராடி நம்ம அல்லாஹ்க்காக நான் நோன்பு வச்சுருக்கேன், நான் இதை வந்து சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நஃப்ஸோட போராடி நம்ம தான் ஜெயிக்கக்கூடியவங்களாக இருப்போம். இதே மற்ற நேரத்தில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து செய்ய சொல்லி, தவறான விஷயத்தை செய்ய சொல்லி நம்ம நஃப்ஸு நாடும்போது நம்ம உடனே வந்து கண்டிப்பாக அதில் வழி தவறக்கூடியவங்களாக தான் இருப்போம். ஆனால் இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் கண்டிப்பாக நம்ம அதை செய்யவே மாட்டோம். இதை தான் வந்து அல்லாஹ் இதில் சொல்கிறான், இறையச்சமுடையோர் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் எத்தகைய இந்த மாதிரி ஒரு விஷயத்தில் அந்த ரமலான் மாதம் முழுவதுமே நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் சின்ன சின்ன விஷயத்துலையும் இறையச்சமாக தக்குவாவாக அல்லாஹ்க்கு பயந்து செயல்படுவீங்களோ, இதே நீங்கள் வழிகாட்டுதல் இதே மாதம் மாதிரியே நீங்கள் வந்து ஒவ்வொரு மாதத்தையும் நீங்கள் கடந்தாலே நீங்கள் கண்டிப்பாக இறையச்சமுடையோர் ஆகலாம். உங்களுடைய இறையச்சம் இந்த தக்குவாவை சோதிப்பதற்காக தான் இந்த ஒரு மாதத்தையே உங்களுக்கு வந்து கொடுக்குறோம், ஒரு ரிகர்சல் மாதிரி தான். இதை நீங்கள் இதில் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே மீதி இருக்கிற மாதத்தையும் நீங்கள் சுபஹானல்லாஹ் நல்ல முறையில் நீங்கள் கழிக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் அல்லாஹ் இந்த நோன்பையும் நமக்கு வந்து கடமையாக்கியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ், எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா? இப்போ அடுத்த வசனம் பாருங்கள், ரெண்டாவது அத்தியாயம் 184வது வசனம். இதில் அல்லாஹு தாலா என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இதில் தமிழ் பொருள் மட்டும் சொல்கிறேன். இவ்வாறு விதிக்கப்பெற்ற நோன்பு சில குறிப்பிட்ட நாட்களில் கடமையாகும். ஆனால் அந்நாட்களில் எவரேனும் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருந்தால் அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்னால் வரும் நாட்களில் நோற்க வேண்டும். எனினும் கடுமையான நோய், முதுமை போன்ற காரணங்களினால் நோன்பு நோற்பதை கடினமாக காண்பவர்கள் அதற்கு பரிகாரமாக ஃபித்யாவாக ஒரு மிஸ்கீனுக்கு உணவளிக்க வேண்டும். எனினும் எவரேனும் தாமாகவே அதிகமாக கொடுக்கிறாரோ அது அவருக்கு நல்லது. ஆயினும் நீங்கள் நோன்பின் பலனை அறிவீர்களானால் நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள். அல்லாஹு தஆலா இந்த வசனத்தில் சொல்லியிருப்பது என்னவென்றால், நோன்பு அப்படின்றது நம்ம இஸ்லாமிய கடமைகளில் ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். கண்டிப்பாக நீங்கள் அந்த நோன்புன்ற கடமையை வந்து நம்ம அனைத்து முஸ்லீம்களுமே நம்ம வந்து கண்டிப்பாக செய்யணும். ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த நோன்புன்றது கடமை அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், அப்படிப்பட்ட கடுமையான நோன்பில், அதாவது ஃபர்லான நோன்பில் கூட சில பேருக்கு நான் வந்து சலுகை கொடுக்குறேன், சில பேர் அதை விட்டுவிட அனுமதி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனம் மூலயமா நமக்கு தெரிய வருது. அது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ஒரு கடுமையான நோயில் வந்து பாதிக்கப்படுறாங்க, அவனால் கண்டிப்பாக நோன்பே வைக்க முடியாது, அப்படிப்பட்டவங்களுக்கு அல்லாஹ் வந்து சுபஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து இந்த நோன்பை விட்டு விடுறதுக்கு அனுமதி கொடுக்குறான். அதே மாதிரி ஒரு லாங் ட்ராவல் நீங்கள் பண்ணுறீங்களா, பயணத்தில் இருக்கீங்களா, அந்த நேரத்தில் உங்களால் நோன்பு வைக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கா, அப்படிப்பட்ட நேரத்துலையும் நீங்கள் நோன்பை விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து நமக்கு வந்து அனுமதி சலுகை தரான். ஆனால் அந்த நோன்பை நீங்கள் எப்படியாவது பின்னாடி வரக்கூடிய நாட்கள், அதாவது நோய் வந்து சரியானதுக்கப்புறம், அந்த பயணத்தில் இருந்து நீங்கள் வீடு திரும்பினதுக்கப்புறமா இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பாக நீங்கள் அந்த நோன்பை வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் வந்து சொல்கிறோம். உங்களால் கண்டிப்பாக வைக்கவே முடியாது அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் அதற்கான ஒரு பரிகாரம், அதாவது ஃபித்யாவாக நீங்கள் ஒரு மிஸ்கின், அதாவது ஏழைக்கு நீங்கள் வந்து உணவு கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறோம். நீங்கள் எத்தனை நோன்பு விடுறீங்க அப்படின்றதுக்கு, அதாவது ஒரு நோன்பு விட்டு ஒரு மிஸ்கினுக்கு நீங்கள் உணவளிக்கணும். அப்போ இதை மாதிரி எத்தனை நோன்பை நீங்கள் விடுறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் அந்தந்த மிஸ்கினுக்கு, அதாவது ஒரு நோன்பு விட்டால் ஒரு மிஸ்கின், ரெண்டு நோன்பு விட்டால் ரெண்டு மிஸ்கின், அதே மாதிரி எத்தனை நோன்பு விடுறீங்களோ அத்தனை மிஸ்கின்களுக்கு நீங்கள் உணவளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை தெளிவான முறையில் ஒரு விளக்கத்தை கொடுத்துட்டான். இன்னும் அதே மாதிரி உங்களோட விருப்பம், இப்போ ஒரு மிஸ்கினுக்கு நீங்கள் ஒரு வேளை சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான், அது வந்து நீங்கள் அதிகமாக கொடுக்கணும் அப்படின்றது நீங்கள் விருப்பப்பட்டால் கூட அது உங்களுக்கு நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டான். இருந்தாலும் லாஸ்ட்டில் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், நீங்கள் என்ன தான் இதுக்கு பரிகாரம் செஞ்சால் கூட நீங்கள் நோன்பு நோற்பதே உங்களுக்கு நன்மையாகும் என்பதை உணர்வீர்கள், இருந்தாலும் நீங்கள் நோன்பு நோற்கிறது தான் உங்களுக்கு சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வசனத்தை அல்லாஹ் தெளிவான முறையில் முடிச்சிட்டான். அடுத்த வசனம் இதனை தொடர்ந்து அடுத்த வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள், 285வது வசனம். ஷஹ்ரு ரமலான் அல்லதி உங்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்நாசி வ பையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். என்ன சொல்கிறான், ரமலான் மாதம் அப்படிங்கிறது எத்தகையது என்றால், அதில்தான் மனிதர்களுக்கு முழுமையான வழிகாட்டியாகவும் தெளிவான சான்றுகளை கொண்டதாகவும் நன்மை தீமைகளை பிரித்தறிவிப்பதுமான அல் குர்ஆனை இறக்கி அருள பெற்றது.
ஆகவே உங்கள் எவர் அம்மாதத்தை அடைகிறாரோ அவர் அம்மாதம் நோன்பு நோற்க வேண்டும். எனினும் எவர் நோயாளியாகவோ அல்லது பயணத்திலோ இருக்கிறாரோ அவர் அக்குறிப்பிட்ட நாட்களின் நோன்பை பின்வரும் நாட்களில் நோற்க வேண்டும். அல்லாஹ் உங்களுக்கு இலகுவானதை நாடுகிறானே தவிர உங்களுக்கு சிரமமானதை அவன் நாடவில்லை. குறிப்பிட்ட நாட்கள் நோன்பில் விடுபட்டு போனதை பூர்த்தி செய்யவும் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காகவுமே அல்லாஹ் இதன் மூலம் நாடுகிறான். சுபஹான் அல்லாஹ். அல்லாஹ் இந்த வசனத்தில் என்ன சொல்கிறான், ரமலான் மாதம் எப்படிப்பட்டது அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்தில் தான் நமக்கு வழிகாட்டக்கூடிய 30 ஜுசு, அதாவது வழிகாட்டியாக இருக்கக்கூடிய அல்லாஹ்வுடைய வார்த்தையான இந்த திருக்குர்ஆன் முழுமையாக இறக்கி அருளப்பட்டது அப்படின்னு சொல்கிறான். அப்படிப்பட்ட இந்த மாதத்தில் தான் நான் உங்களுக்கு நோன்பையும் கடமையாக்கியிருக்கேன். அந்த நோன்பை நீங்கள் கண்டிப்பாக வந்து ஃபர்லாம் நீங்கள் வைக்கணும். அப்படி அந்த நோன்பை அடையும் போது, முன்னாடி வசனத்தில் அல்லாஹ் சொன்னான் இல்லையா, நோயாளியாகவோ பயணத்திலேயோ நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு சிரமமாக இருந்துச்சுன்னா அந்த நோன்பை நீங்கள் விட்டுட்டு பின்வரக்கூடிய நாட்களில் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹுத்தாலா சொல்லிட்டான். அல்லாஹ் அதுலேயும் என்ன அழகான தன்மை, அவனுடைய தன்மை அழகாக சொல்லிட்டான். அல்லாஹ் நான் எப்போவுமே உங்களுக்கு என்ன பண்ணுறேன், இலகுவானதை தான் நான் நாடுவேனே தவிர உங்களுக்கு நான் கஷ்டத்தை கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் அழகான முறையில் அவனுடைய தன்மையை வந்து அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லிட்டான். நீங்கள் இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டுக்கோங்க. இது அல்லாஹ்வின் மகத்துவத்தை நீங்கள் போற்றி நன்றி செலுத்துவதற்காக தான் நான் இதன் மூலயமா உங்களுக்கு நாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் நம்மை படைத்த ரப்பு அழகான முறையில் இந்த வசனத்தில், அதாவது இந்த மூணு வசனத்துலையுமே, நோன்புனா என்ன, நோன்பை விட்டு விடுறதுக்கு யாருக்கெல்லாம் அனுமதி இருக்குது, அதற்கான பரிகாரம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு உணர்த்துற மாதிரி, ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளுக்கு உணர்த்துற மாதிரி அல்லாஹ் தெளிவான ஒரு விஷயத்தை நமக்கு வந்து அல்லாஹுத்தாலா சொல்லிட்டான். இதை பற்றி நான் இன்னும் நபி பெருமான சொல்லவோ செல்லம் அவங்களாம் என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம இன்ஷால்லாஹ் அடுத்தடுத்த வரக்கூடிய இப்போ இதில் பார்க்கலாம். இப்போ அபு உமாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு ஹதீஸ் இதை பற்றி பாருங்க, அல்லாஹுவை பயந்து கொள்ளுங்கள், ஐவேளை தொழுகைகளை நிறைவேற்றுங்கள், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள், உங்கள் செல்வங்களுக்கான ஜக்காத்தை நிறைவேற்றுங்கள், உங்கள் தலைவர்களுக்கு கட்டுப்படுங்கள், நீங்கள் சுவனம் செல்வீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் திர்மீதி கித்தாபில் 616 பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் அஞ்சு வேளை தொழுகை நீங்கள் நிறைவேற்றுங்க, ரமலான் மாதம் வந்துருச்சா நோன்பு நோற்கணும், அதே மாதிரி உங்கள் செல்வங்களுக்கான ஜக்காத்தை நீங்கள் வந்து கொடுத்துடணும், அதே மாதிரி உங்களுடைய அமீர் உங்களுடைய தலைவர் யார் அப்படின்றதுக்கும் நீங்கள் வந்து கட்டுப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் தான் முதல்ல விஷயத்த சொல்லிட்டாங்க. அதுதான் இதெல்லாம் நீங்கள் அந்த அஞ்சு விஷயத்தையும் நீங்கள் கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் எங்கே போவீங்க, நம்ம எதை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம், மறுமை அப்படின்றது நிச்சயமாக நமக்கு வரக்கூடிய ஒரு விஷயம். அந்த மறுமை எல்லாருமே விரும்பக்கூடியது என்னது, ஜன்னத்துல் ஃபிர்தோஸான சொர்க்கத்தை கண்ணால் அதாவது கண்ணால் பார்த்திராத காதால் கேட்டிராத சிறிதளவும் மனதளவில் சிறிதளவும் நினைத்து கூட பார்க்க முடியாத ஒரு சுவன ஜன்னாவை தான் நம்ம வந்து எல்லாருமே கேட்கக்கூடிய ஒரு அடியார்களாக நம்ம இருப்போம். அப்படிப்பட்ட சொர்க்கத்திற்கு நீங்கள் செல்ல வேண்டுமா, இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதில் இந்த ஹதீஸை நம்ம எதுக்கு கொண்டு வரோம், ரமலான் மாதத்தில் நோன்பு நோற்று வாருங்கள், இதன் மூலயமும் நீங்கள் சொர்க்கத்தை அடையலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வந்து கற்று தந்திருக்காங்க. இன்னும் இந்த ரமலான் மாதத்தில் இன்னொரு ஒரு ஹதீஸ், மிகவும் சிறப்பான ரமலான் மாதத்தோட சிறப்புக்கு இன்னும் ஒரு உதாரணமான ஒரு ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது. என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ரையான் என்று கூறப்படும் ஒரு வாசல் இருக்கிறது, மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள், மறுமை நாளில் அதன் வழியாக நோன்பாளிகள் நுழைவார்கள், அவர்களை தவிர வேறு எவரும் அதன் வழியாக நுழைய மாட்டார்கள். அல்ஹம்துலில்லா, அல்லாஹ்விற்கே எல்லா புகழும். இதில் பாருங்க என்ன சொல்கிறாங்க, சொர்க்கத்தில் ரையான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாசல் இருக்குது, அந்த வாசல் வழியாக யார் மட்டும்தான் உள்ளே போவாங்களாம், நோன்பாளிகள், யார் நோன்பு வைக்கிறாங்களோ ரமலான் மாதத்தில் யார் நோன்பு வைக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் அந்த ரையான் சொர்க்கத்தின் வாசல் வழியாக நுழைய முடியும், வேறு எவர்னாலையும் அந்த வழியாக நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸை வந்து சொல்லியிருக்காங்க. இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் 1896 பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னும் எல்லாருக்குமே நோன்புனா என்ன, நோன்புலாம் நமக்கு வந்து என்னென்ன நன்மையை தெரியுது, இதில் அல்லாஹ்வுத்தாலா என்ன சொல்கிறான், நம்பி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். தெரியாதவங்களுக்காக நம்ம இந்த பதிவை எல்லாத்தையுமே போடுறோம், தெரிஞ்சுக்கிட்டவங்களும் இதன் மூலயமா நம்ம வந்து திருப்பி ரீகால் பண்ண மாதிரியும் ரிப்பீட் பண்ண மாதிரியும் இருக்கும். இன்னும் நம்ம அதிகமாக நன்மை செய்யக்கூடியவங்களாக இருந்து நம்ம வந்து அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறணும். அதனால தான் நம்ம வந்து இந்த பதிவை போடுறோம். இதற்கான இன்னொரு ஹதீஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்,
நோன்பு பாவங்களிலிருந்து காக்கின்ற கேடயமாகும். எனவே நோன்பாளி கெட்ட பேச்சுகளை பேச வேண்டாம், முட்டாள்தனமான செயல்களில் ஈடுபட வேண்டாம். யாரேனும் அவருடன் சண்டைக்கு வந்தால் அல்லது ஏசினால் நான் நோன்பாளி என்று இருமுறை கூறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இன்னொன்று, என்னுயிர் எவன் கைவசம் இருக்கிறதோ அந்த இறைவன் மேல் ஆணையாக, நோன்பாளியின் வாயிலிருந்து வீசும் வாடை அல்லாவிடம் கஸ்தூரியின் வாடையை விட சிறந்ததாகும். சுபஹானல்லாஹ். மேலும், எனக்காக நோன்பாளி தம் உணவையும் பானத்தையும் இச்சையும் விட்டு விடுகிறார். நோன்பு எனக்கு மட்டுமுரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன். ஒரு நன்மை என்பது அது போன்ற 10 மடங்குகளாகும் என்று அல்லாஹ் கூறினான். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் மிகப்பெரியவன், அல்லாஹ் அக்பர். இதில் அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நமக்கு சாதாரணமாக வந்து நமக்கு ஏதாவது ஒரு ஸ்மெல் வருது, யாராவது பேசும்போது நம்மக்கிட்ட ஸ்மெல் வருது அப்படின்னாலும் நம்ம கொஞ்சம் மூஞ்சி சொல்லிச்சுட்டு அருவருப்பாக இருக்க மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் வல்ல ரஹ்மான் அதில் என்ன சொல்லி காமிக்கிறான் பாருங்கள். நோன்பாளியோட வாய், ஏன்னா நம்ம வந்து சாப்பிடாமல் அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால வயிற்றுல ஆசிட் தொடர்ந்து நம்மளோட வாயில் வந்து துர்நாற்றம் அப்படின்றது ஏற்படும். அந்த துர்நாற்றம் கூட அல்லாஹ் இடத்துல எனக்கு வந்து எப்படி, அவங்களோட துர்நாற்றம் கூட என்னோட இடத்துல வந்து என்ன, நான் கஸ்தூரி வாடையை விட வந்து நான் சிறந்ததாக நான் வந்து ஃபீல் பண்ணுறேன், உணர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா நமக்கான அந்த ஒரு சிறப்பை வந்து தரோம். அது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அல்லாஹ் வந்து இந்த அந்த நோன்பாளி அந்த அடியான் வந்து எனக்காக தான் நோன்பு வைக்கிறான், எனக்காக தான் அவன் சாப்பிடாமல் இருக்கான், எனக்காக தான் அவன் தண்ணி குடிக்காமல் இருக்கான், எனக்காக தான் அவன் வந்து எந்த ஒரு இச்சையுமே வந்து ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டு அவன் எனக்காக தான் இருக்கான். அப்படிப்பட்ட அவனுக்கு இந்த நோன்பு அப்படின்றது எனக்கு மட்டும்தான் உரியது, அதுக்கு நான் தான் கூலி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லிட்டு அதுக்கப்புறமும் என்ன சொல்கிறான், அவன் செய்யக்கூடிய ஒரு நன்மையாக இருந்தாலும் இந்த நோன்பின் மூலயமா நம்ம நோன்பு வச்சுட்டு நம்ம வந்து ஒரு நன்மை செஞ்சாலும் அதை மாதிரி 10 மடங்கு நன்மையை வந்து சுபஹானல்லாஹ் அல்லாஹ் வந்து நமக்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டோம். நம்ம நோன்பாளிக்கான ஒரு சிறப்பான ஒரு ஒரு கண்ணியத்தை வந்து அல்லாஹ் வந்து நமக்கு வந்து தரான். நம்பிக்கையை கொண்டு நன்மை எதிர்பார்த்து ரமலான் மாதம் நோன்பு நோற்பவரின் முந்தைய பாவங்கள் மன்னிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ பெரிய நன்மையை தரான்னு பாருங்கள். யார் வந்து நீங்கள் இந்த ரமலான் மாதம் நோன்பு வைக்கிறீங்களோ இதுக்கு முன்னாடி, அதாவது முந்தின வருஷத்துடைய என்னென்ன பாவமாக இருந்தாலும் அல்லாஹு தாலா மன்னிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இதில் பாவம்ன்றது இணை வைப்பு, அது வந்து எடுத்துக்கப்படாது. இன்னும் ரமலான் மாதத்தோட சிறப்பை பற்றி இன்னும் நம்முடைய அதாவது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிக்கின்றார்கள். ரமலான் மாதம் வந்துவிட்டால் வானத்தில் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் அடைக்கப்படுகின்றன, ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகின்றனர் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 1899வது பதிவாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இதில் என்ன சொல்கிறாங்க, ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னாலே கண்டிப்பாக வானத்தோட வாசல்கள்லாம் வந்து திறக்கப்படுது, நரகத்தோட வாசல்லாம் வந்து மூடப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷைத்தான் அவன்றவன் விலங்கிடப்படுறான், நம்மக்கிட்ட வரவே மாட்டான். ஏன்னா வந்து கண்டிப்பாக நம்ம அந்த நேரத்தில் நோன்பு வச்சுருக்க நேரத்தில் வந்து நம்ம ஷைத்தான் நம்மளை மோஸ்ட்லி வழி கிடைக்க முடியாது. ஏன் அப்படின்னாலே நமக்கு வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வுடைய அச்சம் பயம் அப்படின்றது கண்டிப்பாக நம்ம மனசில் வந்துடும். நம்ம என்ன தான் வந்து நம்மளோட மனசு வந்து நீ இதை செய் இதை செய் தவற செய் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை வலியுறுத்தினாலும் நம்ம கண்டிப்பாக அல்லாவுக்கு பயந்து நம்ம நோன்பு வச்சுருக்கோம், கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட மனசு ஆட்டோமேட்டிக்காக அல்லாஹ்வுடைய பக்கம் தான் போகுமே தவிர மன இச்சையை ஃபாலோ பண்ணாது. அதை தான் வந்து அந்த நேரத்தில் வந்து ஷைத்தான் அப்படின்றவன் ஒன்றுமே நம்மளால் பண்ண முடியாது, ஏன்னா ஷைத்தான்றவன் விலங்கிடப்படுறான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரமலான் மாதத்தோட சிறப்பு இதுவும் ஒரு விஷயமாக கருதப்படுது, சொல்லப்படுது. அதுக்கப்புறமா வந்து நம்ம இன்னொரு விஷயம் இதை பற்றி பார்க்க, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம நோன்பு வச்சுருக்கோம், அந்த நோன்பு வச்சுருக்க நிலைமையில வந்து நம்ம தெரியாமல் ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம ஞாபக மறதியாக சாப்பிட்டுட்டாலோ இல்லை தண்ணி தாகத்தில் தண்ணியை குடிச்சிட்டாலோ நம்ம வந்து அந்த நோன்பை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேருக்கு ஒரு கேள்விகள் இருக்கும். ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே, பாவம் பண்ணிட்டோமே, நம்ம இந்த நோன்பை விட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம். ஆனால் வந்து அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. நோன்பு அப்படின்றது அல்லாஹ்வுக்குரியது, அல்லாஹ் மட்டுமே அறிஞ்சவன். உங்கள் மனசில் வந்து நீங்கள் வேணும்ட்டே வந்து அந்த நோன்பை வச்சுட்டு நீங்கள் வந்து சாப்பிடவோ இல்லை தண்ணி குடிக்கவோ கிடையாது அப்படின்னா, நீங்கள் மறதியாக தான் இந்த விஷயத்தை செஞ்சுருக்கீங்க அப்படின்னா இது ஒன்றுமே கிடையாது, அந்த நோன்பை நீங்கள் அப்படியே தொடரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன அப்படின்னு பாருங்கள். அதே அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க. ஒருவர் நோன்பு நோற்றிருக்கும் போது மறதியாக சாப்பிட்டாலோ பருகினாலோ அவர் தனது நோன்பை முழுமையாக்கட்டும், ஏனெனில் அவருக்கு அல்லாஹ்வே உண்ணவும் பருகவும் அளித்துள்ளான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இதில் சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய தன்மையும் வந்து சொல்லப்படுது பாருங்கள். இதில் நீங்கள் வந்து நீங்கள் தான் வந்து என்ன பண்ணுறீங்க, மறதியாக வந்து நீங்கள் சாப்பிட்றீங்க,
அது பரவாயில்ல, மறதியாக சாப்பிட்டாலும் சரி மறதியாக தண்ணி குடித்தாலும் சரி ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அவங்க அந்த நோன்பை வந்து முழுமையாக்கட்டும், அந்த ஒரு நாள் நோன்புக்கான கூலியும் வந்து அல்லாஹ் தான் கொடுக்குறான். அதாவது நீங்கள் முழு நோன்பு வச்ச மாதிரி தான், நீங்கள் சாப்பிட்றதுனாலையோ இல்லை தண்ணி குடித்ததுனாலையோ எந்த தப்புமே கிடையாது, அந்த நோன்பு ஏற்றுக்கொள்ளப்படாதெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொன்று வந்து என்ன சொல்கிறாங்க, நம்ம செஞ்ச தப்பை வந்து அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், அதாவது அல்லாவே அவர்களை உண்ணவும், அதாவது நம்ம மறதியாக சாப்பிட்டா கூட அல்லாஹ் தான் நம்மளை மறதியாக சாப்பிட வச்சுருக்கான், அல்லாஹ் தான் நம்மளை மறதியாக தண்ணியும் குடிக்க வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவே அந்த அந்த தவறுக்கான பொறுப்பை வந்து அல்லாஹ் ஏற்றுக்கிறான். வல்ல ரஹ்மானே வந்து நமக்கு இந்த ஒரு விஷயத்துக்கும் நம்ம தீர்வு கொடுத்துட்டான். அடுத்து நம்ம வந்து மிக முக்கியமாக நம்ம வந்து ஒரு விஷயத்த நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ எல்லாருக்குமே அந்த சஹர் நேரம் அப்படின்றது எல்லாருக்குமே கஷ்டமாக தான் இருக்கும், ஏன்னா நைட்டு எல்லாருமே தொழுதுட்டு சாப்பிட்டுட்டு தூங்கிறதுக்கு கண்டிப்பாக லேட் ஆகும். அதனால் உடனே நம்மளால் அந்த தஹஜ்ஜத் அந்த 3:30 அந்த மாதிரிலாம் நம்மளால் எந்திக்க முடியாது, அந்த சஹர் நேரத்தில் எந்திக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் அந்த சிரமத்தை நம்ம வந்து பார்க்காம கண்டிப்பாக அந்த சஹர் நேரத்தில் தான் நம்ம வந்து சஹர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமான் ஒரு ஹதீஸ் சொல்லியிருக்காங்க. அது என்ன நம்ம பார்க்கலாம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து அறிவிக்கிறாங்க, நீங்கள் சஹர் செய்யுங்கள், நிச்சயமாக சஹர் செய்வதில் பரக்கத் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, சஹர் நீங்கள் கண்டிப்பாக செய்யணும், அந்த சஹர் நேரத்தில் வல்ல ரஹ்மான் நமக்கான பரக்கத்தை வந்து வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொன்னதாக நம்முடைய நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த ஹதீஸ் வந்து புகாரி கித்தாபில் 1923 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அப்போ கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நைட்டே வந்து சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்க, எந்திக்கிறதுக்கு சோம்பேறித்தனம் பட்டுக்கிட்டு நைட்டே வந்து டின்னரோடு சாப்பிட்டுட்டு தொழுதுட்டு அப்படியே சஹ செஞ்சுட்டு அப்படியே தூங்கிடுவாங்க. அப்படி கிடையாது, இன்னொரு ஒரு ஹதீஸ்லேயும் வந்து நம்ம பார்த்துருக்கோம் என்ன அப்படின்னா, ஒரு முடக்கு தண்ணியாவது நீங்கள் அந்த சஹர் நேரத்தில் எழுந்திரிச்சு நீங்கள் குடிச்சிட்டு அதுக்கப்புறமா சஹ செஞ்சுட்டு நீங்கள் படுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்குது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, அந்த சஹர் நேரத்தை கொஞ்சம் சிரமப்படாமல் அந்த சஹர் நேரத்தில் கண்டிப்பாக நம்ம எழுந்திரிச்சு நம்ம வந்து உண்ணக்கூடியவங்களாகவோ பருகக்கூடியவங்களோ அந்த பரக்கத்தையும் நம்ம அடையக்கூடிய மக்களாக வந்து கண்டிப்பாக நீங்களும் நானும் இருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணுறோம், நன்மையை நாடி தான் நம்ம எல்லா விஷயத்தையுமே ஒரு விஷயத்தையும் நம்ம பண்ணுறோம். அப்போ அந்த சஹர் நேரத்தையும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ரசூலுல்லாஹ் வந்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் அந்த சஹர் நேரத்தில் நீங்கள் சஹர் செய்யுங்க, அதில் தான் உங்களுக்கு பரக்கத்து இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அந்த பரக்கத்தை மட்டும் நம்ம ஏன் விடணும், அதையும் நம்ம வந்து நம்ம சம்பாதிக்கணும் இல்லையா, அந்த நன்மையை நம்ம சம்பாதிக்கணும் இல்லை. அதனால் நம்ம கொஞ்சமாவது சிரமப்படாமல் மாய்ச்சல் பார்க்காம நம்ம கண்டிப்பாக அந்த நேரத்தில் கண்டிப்பாக சஹர் செய்யக்கூடிய மக்களாக இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இருக்கணும். அதற்கான சக்தியும் வல்ல ரஹ்மான் நமக்கு தந்தருள்வானாக, ஆமீன். இன்னொன்று உதாரணமாக இதற்கு என்ன ஹதீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம ஒருத்தர் நோன்பு வைக்கிறோம் அப்படின்னா அந்த நோன்புக்கான முழு நன்மையுமே நம்ம அடையணும். அந்த நோன்பு அப்படின்றது நமக்கு எதுக்காக சொல்லப்படுது, எதுக்காக வைக்கப்படுது, இறையச்சமுடையவராக அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதலே குர்ஆன் வசனத்தை பார்த்துட்டோம். ஒரு தக்வா உடையவளா நீங்கள் மாறணும் அப்படின்னா இந்த நோன்பை நீங்கள் மூலியமாக நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கு உதாரணமாக இன்னொரு ஹதீஸ் என்ன பார்த்தீங்கன்னா, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பொய்யான பேச்சையையும் பொய்யான நடவடிக்கைகளையும் விட்டு விடாதவர் தம் உணவையும் பானத்தையும் விட்டு விடுவது அல்லாஹ்வுக்கு எந்த தேவையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹதீஸில் சொல்லப்படுது. இந்த ஹதீஸ் புகாரி கித்தாபில் 1903 ஹதீஸாக பதிவு செய்யப்படுது. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஏதோ இதுக்கு ஒரு ஹதீஸ் உதாரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு வியாபாரம் நம்ம எடுத்துக்கிறோம், அந்த வியாபாரத்தில் எத்தனையோ பேர் நம்மளும் வந்து எல்லா ஜாமாவும் வாங்க தான் செய்கிறோம். அது எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், காய்கறியாக இருக்கட்டும் இல்லை வேறு விஷயம், உணவு சம்மந்தம் இல்லாமல் வேறு ஏதாவது பொருட்கள் அந்த மாதிரி விஷயத்தில் கண்டிப்பாக ஏதாவது ஒருத்தராவது நம்ம பொய்யான ஒரு வார்த்தையை சொல்லி விற்காமல் இருக்காது. நம்ம மக்களை வந்து ஏமாற்றணும், அவங்க வந்து லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுக்காக ஒரு பொருளை வந்து நம்ம கண்டிப்பாக ஒரு பொய்யான வார்த்தையை சொல்லி, அது எது வேணால் இருக்கலாம், காசோட மதிப்பாக இருக்கலாம் இல்லை அப்படின்னா அந்த பொருளோட மதிப்பு கூட்டி சொல்கிறது, அந்த மாதிரி ஒரு வியாபாரமாக இருக்கட்டும் இல்லை எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும், யார் வந்து இந்த பொய்யான பேச்சையும் பொய்யான நடவடிக்கையும் நீங்கள் விடலையோ அப்படிப்பட்டவங்க நீங்கள் நோன்பு வைக்கிறதுல எந்த ஒருமோ இல்லை. நீங்கள் நோன்பு வைக்கிறது எதுக்காக, ஒரு நன்மையின் எதிர்பார்த்து நீ செய்கிறது மட்டும் இல்லாமல் நீ முழுக்க முழுக்க நீங்கள் வந்து ஒரு நல்ல மனிதராக இருக்கணும், தூய்மையான ஒரு மனிதராக இருக்கணும். அப்படி இருந்தால் தானே அந்த நோன்பு வந்து ஏற்றுக்கொள்ளப்படும். நீ வந்து சாப்பிடாமல் நீ நோன்பு இருக்கிறதுனாலையோ தண்ணி கொடுக்காமல் நோன்பு இருக்கிறதுனாலையோ அல்லாஹ்க்கு வந்து அது பெருசாக தெரியாது.
அல்லாவுக்கு நீ இறையச்சம் உடையோர் ஆகணும், உன் மனசில் தக்குவா இருக்கணும், அல்லாவுடைய பயம் இருக்கணும், முழுக்க முழுக்க நீ தூய்மையானவனாக இருக்கணும். இதுக்கான நோன்பை தான் வந்து அல்லாஹ் வைக்க சொல்கிறான். அப்படி நீ இருக்கும்போது நீ இந்த மாதிரி பொய்யான பேச்சு பொய்யான நடவடிக்கையில் ஈடுபட்டனா அந்த நோன்பை நீ வைக்கிறதுல எந்த ஒரு பயனும் எந்த ஒரு அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஹதீஸ் வந்து சொல்லப்படுது. அதனால் நம்ம வியாபாரமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமா இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கக்கூடாது அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னொன்று, நோன்பாளிக்கு வந்து நமக்கு வந்து ஒரு ரெண்டு பரிசு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நோன்பாளிக்கு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நோன்பாளிக்கு இரண்டு மகிழ்ச்சிகள் உள்ளன. என்ன அப்படின்னா ரெண்டு மகிழ்ச்சி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒன்று வந்து நோன்பு துறக்கும் போது ஏற்படும் ஒரு மகிழ்ச்சி. நம்ம நோன்பு துறக்கும் போது கண்டிப்பாக நம்ம காலையிலேருந்து நம்ம டயர்டாக இருப்போமா, அந்த நேரத்தில் வந்து நமக்கு டக்குன்னு ஒரு தண்ணியை குடிக்கும் போதே நமக்கு வந்து உள்ளுக்குள்ளே அப்படியே ஒரு சந்தோஷம் ஏற்படும் இல்லையா, அது ஒரு மகிழ்ச்சி. இன்னொரு மகிழ்ச்சி என்னென்னா, தனது இறைவனை சந்திக்கும் போது கிடைக்கும் மகிழ்ச்சி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய நபி பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸும் அறிவிப்பவர் வந்து அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். இந்த ஹதீஸ் வந்து புகாரி கிதாபில் 1904வது பதிவாக பதிவு செய்யப்படுது. அதே மாதிரி இப்போ நம்ம எல்லாம் அதான் நோன்புக்கான விஷயத்தெல்லாம் எல்லாமே பார்த்துட்டோம். ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கணும், சஹரத்தில் நோன்பு செஞ்சால் வரந்து பறக்கத்திற்கு, அதே மாதிரி நோன்பாளிகள் என்னென்ன செய்யணும், நோன்புக்கான நன்மையை வந்து அல்லாஹ் எப்படி தரான் அப்படின்லாம் பார்த்துட்டோம் இல்லையா. அதே மாதிரி நோன்பு அப்படிங்கிறத வந்து நம்ம மட்டுமே எடுத்துக்கிட்டு நோன்பை நம்ம வச்சுருக்கோம், நம்ம குடும்பத்தில் மட்டுமே டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம மட்டுமே எல்லாத்தையுமே சாப்பிட்டுக்காமல் நம்ம என்ன பண்ணணும், யார் அதுக்கான ஒரு உதாரணம் சொல்கிறாங்க ஹதீஸு என்னன்னு பார்த்தீங்கன்னா, சயீத் பின் காலித் அல் ஜுஹைனி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், யாரேனும் ஒரு நோன்பாளியை நோன்பு திறக்க செய்தால் நோன்பாளியின் கூலியில் எதுவும் குறையாமல் நோன்பு திறக்க செய்தவருக்கும் அது போன்ற கூலி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். அதாவது என்ன சொல்கிறாங்க பாருங்கள், ஒரு நோன்பாளியை இப்போ நீங்கள் நோன்பு வைக்காமலும் அந்த நோன்பாளிக்கு இன்னொரு நோன்பாளிக்கு நீங்கள் வந்து உணவு புகட்டலாம். அப்படி இல்லை, நீங்களும் ஒரு நோன்பாளி இன்னொரு நோன்பாளியை நீங்கள் வந்து பார்க்குறீங்க, அவங்களுக்கு உங்களால் இயன்றதை ஒரு நாள் ஒரு நோன்பு திறக்கிறதுக்கு நீங்கள் அவங்கள கூப்பிட்டு நீங்கள் ஒரு உணவு கொடுக்குறீங்க அப்படின்னா அல்லாஹ் தஆலா எந்த நன்மையை கொடுக்குறான், உங்களோட நோன்புலேருந்து எந்த ஒரு நன்மையும் குறைய போகிறது கிடையாது, அந்த நோன்பு வச்ச நன்மை உங்களுக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சுபஹானல்லாஹ் அல்லாஹ் நமக்கு இவ்வளோ பெரிய ஒரு நன்மையை வந்து நமக்கு வந்து தரான். அதனால் இன்ஷால்லா கண்டிப்பாக யாரா நம்மளால் முடிஞ்சது, இப்போ நம்ம பள்ளியில் எத்தனையோ பேர் வந்து நோம் திறக்கிறாங்க, அந்த மாதிரி நோம் திறக்கிற நேரத்தில் நம்மளால் முயன்ற யாருக்காவது ஒரு 10 பேருக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, இல்லை காசு இருந்ததுன்னா எல்லாருக்குமே நம்ம வந்து நோம்பு திறக்கிறதுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கலாம், அப்படி இல்லாதவங்க 10 பேருக்கு கொடுக்கலாம், இல்லை 5 பேருக்கு, இல்லை ஒருத்தருக்காவது நம்ம கண்டிப்பாக நம்மளால் முயன்ற அளவுக்கு ஒரு சதக்கா மாதிரி நோன்பு திறக்கவங்களுக்கு அதுக்கு வந்து செய்யலாம். அல்லாஹ் வந்து அதற்கு இவ்வளோ பெரிய வந்து நன்மையை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ரசூலா வந்து நமக்கு ஒரு ஹதீஸை சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த ஹதீஸ் திருமீதி கிதாபில் வந்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்ஷால்லாம் அனைவருமே இந்த ஒரு முயற்சியை வந்து எடுப்போமாக, ஆமீன். அடுத்தது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க, இதனை அறிவிப்பவர் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வணக்க வழிபாடுகளில் மற்ற நாட்களில் காட்டாத அதிக ஈடுபாட்டை ரமலானில் இறுதி 10 நாட்களில் காட்டுவார்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 2185வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதாவது ரமலான் மாதத்தில் கடைசி 10 நாளோட நன்மையை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். அது வந்து கண்ணியமிக்க லைலத்துல் இரவு, ஓகேவா, ஒற்றைப்படை இரவு, இதிலலாம் நம்ம வந்து கண்டிப்பாக அதிக அதிகமான ஒரு வழிபாட்டில் நம்ம இருக்கணும் எல்லாருமே. ரமலான் மாதம்னாலே முழுக்க முழுக்க நன்மையான ஒரு மாதம்தான். இன்னும் இறுதி 10 நாட்களில் வந்து இன்னும் அதிகமான நன்மைகளை தரக்கூடிய நாள், பாவ மன்னிப்பு ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நாள். ஏன்னா வந்து அப்போ தான் வந்து நம்ம அதிகமாக செய்வோம். அல்லாஹும்ம என்னக்க அஃபுன் துஹிபுல் அஃபு ஃபஃபு அன்னி அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக ஓதக்கூடிய மக்களாக நம்ம இருக்கணும் அந்த மாதிரி சொல்கிறாங்க. அதுதான் இந்த ஹதீஸில் வந்து ரசூல்லா சொல், அதாவது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். என்னது, ரசூல்லா வந்து மற்ற நாட்கள் விட அந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களில் வந்து இன்னும் கூடுதலான அதிகமான வழிபாடை வந்து ரசூலுல்லாஹ் செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ எல்லாருமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, ரமலான் மாதம் ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு எல்லாருக்குமே வந்து நல்ல சுறுசுறுப்பு, நமக்கு வந்து ரமலான் மாதம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு உற்சாகம் எல்லாமே இருக்கும். அப்போ எல்லாருமே வந்து துருவ போவாங்க, எல்லா தொழுகையும் கரெக்டாக தொழுவாங்க, ஃபர்லு சுன்னத்து அதே மாதிரி தராவி எல்லாருமே போயிடுவாங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நாட்கள் வந்து ஆக 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 வந்து எல்லாருக்கும் அந்த ஒரு டயர்ட்னஸ் அப்படின்றது வந்துடும். ஒரு கரெக்டான ஃபர்லான தொழுகைக்கு மட்டும்தான் போவாங்க, மீதி இருக்கிற நாட்கள் அந்த மாதிரி போகாமல் இருப்பாங்க. எல்லாம் பாதுகாக்கணும், நான் சொல்கிறேன், நான் அந்த மாதிரி சில பேர் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா, நான் அவங்களுக்காக அந்த மாதிரி சொல்கிறேன்.
அந்த மாதிரி போய்கிட்டே இருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட என்னது, கழுதை தேஞ்சி கட்டெரும்ப ஆன கதை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி. அது ஆனால் அல்லாஹ் வந்து எதில் நன்மை வச்சுருக்கேன்னு சொல்கிறான், கடைசி 10 நாட்கள். ரசூல்லா என்ன சொல்கிறாங்க, கடைசி 10 நாட்கள் மற்ற நாட்களை விட அதிகமான அமல்களை வந்து ரசூல்லா செய்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அதனால் கண்டிப்பாக அந்த 10 நாட்களையும் நம்ம வந்து விட்டுறாமல், நம்ம கொஞ்சம் கண்டிப்பாக எல்லாருக்குமே இருக்கிறது தான் ஒரு டயர்ட்னஸ், ஒரு சோம்பேறித்தனம், ஒரு அந்த மாதிரி இதெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் பொருட்படுத்தாமல் இந்த ஒரு மாதத்தில் எப்படியாவது நம்ம கண்டிப்பாக எல்லா நன்மையும் நம்ம கரெக்டாக பண்ணிட்டோம் அப்படின்னாலே, கரெக்டான கடமையை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னாலே அல்லாஹ் என்ன சொல்லலாம், ஃபஸ்ட்டே நம்ம ஹதீஸ்லாம் பார்த்தோம், ஒரு நன்மை அப்படின்றது நமக்கு 10 மடங்கு மேலே அல்லாஹ் நன்மையை தரேன்னு சொல்கிறான். நமக்கு தேவையே என்னது, மறுமைக்கு நம்ம செய்யக்கூடிய இந்த உலகத்தில் செய்யக்கூடிய சிறு சிறு நன்மைகள் மட்டும்தான் அந்த மறுமையில் பரிந்துரை செய்யும். அதனால் நம்ம எப்படி இருக்கிற வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் நன்மையை நம்ம சம்பாதிக்க முடியுமோ அதெல்லாம் சம்பாதிச்சுட்டு அல்லாஹ்வுடைய முகத்தை, அதாவது அல்லாஹ்வை பார்க்குற நேரத்தில் நம்ம என்ன பண்ணுவோம், நன்மையோடைய எடை நமக்கு அல்லாஹ் வந்து மீசான் தராசில் நம்மளுடைய நன்மை தீமை எடையெல்லாம் கணக்கு போடுவான் இல்லையா, அப்போ நன்மையோட எடை வந்து கனமாகணும், அதாவது நன்மையோட எடை வந்து அதிகமாகணும் அப்படின்னா நம்ம இந்த உலகத்தில் செய்யக்கூடிய நல்லறங்கள் மட்டும்தான் மறுமையில் நமக்கு வந்து பேசும். அதனால் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பெல்லாம் நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு, அதே மாதிரி இந்த ஒரு மாதத்தில் தான் நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அதே மாதிரி சில பேர் வந்து குர்ஆன் ஓதவே மாட்டாங்க. குர்ஆன் அப்படின்றது அல்லாஹ்வுடைய வார்த்தை. அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு வசனத்துலேயே நம்ம வந்து பார்த்துட்டோம், அதே மாதிரி அதான் ஃபஸ்ட்டு நம்ம சொன்னோம் இல்லையா, குர்ஆன் வசனம் பார்த்தோம் 2வது அத்தியாயத்தில் 183-185 வரைக்கும். அப்போ 185வது வசனத்தில் அல்லாஹ் வந்து என்ன சொல்கிறான், ரமலான் மாதத்தில் தான் நான் வந்து இந்த முழு குர்ஆனையுமே நான் உங்களுக்காக வந்து நான் வந்து இறக்கி வச்சேன். அதுவும் எப்படிப்பட்ட குர்ஆன் அப்படின்றான், நீங்கள் வந்து தெளிவான ஒரு வழிகாட்டி, குர்ஆன்றது ஒரு தெளிவான வழிகாட்டி. உங்களுக்கு எந்த ஒரு குவஸ்டினுக்குமே வந்து மனுஷங்கனால கூட ஆன்சர் சொல்ல முடியாது, ஆனால் வல்ல ரஹ்மான் நம்மை படைத்த ரப்பு நமக்கு வந்து ஒரு ஒரு குவஸ்டின் கூட நம்மளே வந்து இந்த குவஸ்டின்லாம் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு குவஸ்டினையும் நம்மளை நினைக்க வச்சு அதுக்கான ஆன்சரையுமே வந்து வல்ல ரஹ்மான் நமக்கு அழகான முறையில் நல்லா வந்து நமக்கு வந்து கொடுத்துருக்கான். ஒரு குழந்தைக்கு வந்து ஒரு ஸ்டோரி, நம்ம ஏதாவது ஒரு விஷயம் சொல்கிறோம் அப்படின்னா அந்த குழந்தைங்களை வந்து எப்படி கேட்கும், இப்போ நான் வந்து பக்கத்தில் உட்கார வச்சு அம்மா நீ இப்படி இருக்கணுமா, நான் அப்படி இருக்கணுமா அப்படி இப்படின்னு சொன்னால் பிள்ளைங்க வந்து ஐயே அம்மா என்னம்மா இப்படிலாம் பேசுகிறீங்க, போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்க சொல்லுவாங்க. அதுவே நம்ம வந்து ஒரு கதை வடிவில் சொன்னால் அவங்க உடனே வந்து நம்ம ஏற்றுப்பாங்க. இப்போ நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருக்கும், ஒரு டீச்சர் வந்து நம்ம ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த புக்கில் இருக்கிறத மட்டுமே ரீட் பண்ணால் அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து பிடிக்காது, போர் அடிக்குது அப்படின்னு தான் சொல்லுவான். அதுவே வந்து அவங்க ஒரு ஸ்டோரி மாதிரி சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு பிடிக்கும், அவனும் நல்லா வந்து படிப்பான். அதே மாதிரி தான் அல்லாஹ் வந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்கு வந்து சொல்லி கொடுக்கும்போது இப்படி இல்லைப்பா இப்படி அப்படின்னு சொல்லிட்டு கதை வடிவிலேயே அல்லாஹ்வுடைய திருமறைவை எடுத்து நம்ம பார்த்தோம்லே ஒவ்வொரு விஷயத்தையுமே நமக்கு வந்து அப்படியே பிரமிக்க வைக்கும். இப்படிலாம் இருக்கா, இப்படிலாம் அல்லாஹ் இப்படிலாம் பண்ணியிருக்கானா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு விஷயமே நம்மளை வந்து சிந்திக்கவும் நமக்கு வந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தக்கூடியதாக வந்து இருக்கும். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து குர்ஆனை ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். நான் இந்த மாதத்தில் மட்டும் நான் வந்து சொல்லலை, டெய்லியும் நம்மளால் முடியலைன்னா கூட எப்படியாவது 5 நிமிஷமாவது நம்ம வந்து நம்ம நேரத்தை ஒதுக்கி அல்லாஹ்வுடைய திருவார்த்தை, அதாவது நம்ம என்ன சொல் நான் என்ன சொல்கிறேன், நம்ம செய்யக்கூடிய நல்லறங்கள் மட்டும்தான் வந்து மறுமையில், அதாவது நான் சொல்கிறேன்னு கிடையாது அல்லாஹ் பாதுகாக்கணும் நான் சொல்லலை, அல்லாஹ்வும் ரசூலாவும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் இந்த உலகத்தில் வந்து வாழ்கிறதும் நீங்கள் இந்த உலகத்தில் வந்து செய்யக்கூடியது என்னது, நீங்கள் வந்து உங்களுக்கு மறுமையில் வந்து நீங்கள் செய்கிற வேலையோ சரி, இல்லை உங்களோட பெற்றோர்கள் சரி, உங்களோட குழந்தைகள், உங்களுடைய கணவர்கள், உங்க கூட பிறந்தவங்க யாரும் வந்து நிக்க போறது கிடையாது. நீங்க அவரவர்கள் அவரவர் செய்த அந்த நற்கூலியின் காரணமாக தான் நீங்க மறுமையில பேசப்படுவோமே இல்லையா. அதனால் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம நமக்கான ஒரு டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ணணும். அதில் அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓதுறதுக்கு நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தான் ஆகணும். அல்லாஹ் ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஆயினாவது ஓதுங்க. அந்த ஒரு ஆயினோ ஏனோ தானோன்னு வெறும் அரபிக்கை மட்டும் ஓதக்கூடியவங்களாக இருக்கக்கூடாது. அந்த அரபிக்கான தமிழ் அர்த்தத்தை தெளிவான தமிழாக்கம் குர்ஆனை வாங்கி அதில் அல்லாஹ் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒரு ஆயினாவது தமிழ் பொருளோடு உணர்ந்து நம்ம ஓதக்கூடியவங்களாக இன்ஷாலாக இருக்கணும். இது நான் இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இப்போ நம்ம அந்த 11 மாதம் வந்து நம்ம குர்ஆனே எடுத்திருக்க மாட்டோம் சில பேர் வீட்டில். நல்லா நான் எல்லாத்தையுமே நான் வந்து சொல்லலை, எடுத்தவங்களும் இருக்காங்க ஓதுனவங்களும் இருக்காங்க, அவங்களாம் தவிர்த்து நான் எடுக்காதவங்கள தான் நான் வந்து சொல்கிறேன். அப்படி இருக்கக்கூடாது சரிங்களா. நம்ம கண்டிப்பாக டெய்லியுமே ஓதணும், குர்ஆனை வந்து ஓதணும். குர்ஆனுடைய சிறப்பு அப்படின்றத பார்த்தாலும் நம்ம வந்து இன்னும் அதை வந்து இன்னும் லென்த்தாக தான் போய்கிட்டு இருக்கோம். அதனால் கண்டிப்பாக குர்ஆன் ஓதணும். அதே மாதிரி ரமலான் மாதத்துலேயும் கண்டிப்பாக நம்ம வந்து குர்ஆன் ஓதணும். ஆனால் வந்து சில பேர் என்ன நினைப்பாங்கன்னா, அந்த குர்ஆனை வந்து நீங்கள் 30 ஜுஸுமே நம்ம எப்படியாவது வந்து 30 ஜுஸுவும் அந்த 30 நாள்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமாக கடகடன் அந்த மாதிரிலாம் ஓதுவாங்க. அதே மாதிரி 2 குர்ஆன் முடிக்கணும்னு சொல்லுவாங்க, 3 குர்ஆன் முடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் வந்து ஓதக்கூடாது. பொருளை உணர்ந்து நிறுத்தி நிதானமாக கரெக்டான பார்த்து
கரெக்டான வார்த்தைகளோடு நம்ம கரெக்டாக இன்ஷால்லா ஓதக்கூடியவங்களாக இருக்கணும். அதன் மூலயமாவும் நம்ம நன்மையை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களாக இருக்கணும். அதுதான் நான் வந்து இங்கே வந்து சொல்ல வந்தேன். அல்ஹம்துலில்லா, நம்ம வந்து நோன்புக்கான எல்லாத்தைய பற்றியுமே நம்ம வந்து பார்த்துட்டோம். ஏதாவது இதை மீறி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து இன்ஷால்லா நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஏதாவது டவுட் இருந்தால் இன்ஷால்லா கேளுங்க. அதுக்கான வீடியோவும் இன்ஷால்லா நாங்கள் வந்து போடுறோம். இன்னும் கண்டிப்பாக நான் வந்து சொன்னது அதுதான், நீங்கள் வந்து கண்டிப்பாக சகர் நேரத்தில் நீங்கள் வந்து நோன்பு வைக்கணும். நோன்பு எழுந்திரிச்சு நம்ம வைக்கக்கூடியவங்களாக இருக்கணும். இன்னும் வந்து கரெக்டான அந்த தொழுகைகள் அந்தந்த நேரத்தில் வந்து தொழக்கூடியவங்களாக இருக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சுண்ணத்தையும் சேர்த்து தொழக்கூடிய மக்களாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் குர்ஆன் அதிகமாக ஓதக்கூடியவங்களாக இருங்க. அதனை மிகவும் முக்கியமான ஒரு விஷயம், பொருள் உணர்ந்து ஓதக்கூடிய மக்களாக நம்ம வந்து இருக்கணும். அதே மாதிரி கரெக்டான நேரத்தில் இஃப்தார், ஓகேவா, நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தையும் நீங்கள் சரியான முறையில் வந்து ஃபாலோ பண்ணணும். அதே மாதிரி கரெக்டாக நீங்கள் என்னென்ன செய்யணும், நம்மளால் வந்து எந்த ஒரு பொய்யான பேச்சையோ இல்லை இந்த கெட்ட வார்த்தையோ இல்லை மற்றவங்களுக்கு புண்படுத்துகிற மாதிரி மற்றவங்களை கஷ்டப்படுத்துகிற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம வந்து செய்யாமல் நம்மளை முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய இறையச்சம் அல்லாஹ்வுடைய தக்வாவை அல்லாவுக்காக நம்ம வந்து தக்வாவோட இருந்து நம்ம வந்து அல்லாஹ் சொன்னதும் சரி ரசூலுல்லாஹ் சொன்னதும் எல்லா விஷயத்தையுமே நம்ம கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அதிகமான நன்மையை வந்து நம்ம பெறக்கூடிய மக்களாக வந்து உங்களையும் என்னையும் அல்லாஹ் வந்து ஆக்கி அருள்வானாக, ஆமீன். அந்த இன்னும் வந்து நான் சக நேரத்தில் அந்த உணவு பற்றி நான் சொன்னேன் இல்லையா, அல்லாஹ் வந்து பறக்கத்தை வச்சுருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு உதாரணமாக இன்னொரு ஒரு ஹதீஸும் பாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், சஹர் உணவு பறக்கத் நிறைந்ததாகும், அதை நீங்கள் விட்டுவிட வேண்டாம். ஒரு மிடறு தண்ணீரையாவது குடிப்பதை கொண்டு சஹர் செய்யுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் சஹர் செய்பவர்கள் மீது அருள் புரிகிறான். வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்கு அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றனர். சுபஹானல்லாஹ். அல்லாஹ் பார்த்தீங்களா, நான் வந்து உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பேன்னா, ஒரு தண்ணீராவது நீங்கள் குடிச்சிட்டு நோம்பு வைங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதாக நான் வந்து சொன்னேன். அந்த ஹதீஸை நான் திருப்பி சரி ஃபுல்லாக நம்ம வந்து பார்த்து உங்களுக்கு வந்து நான் சொல்லணும் அப்படின்றதுக்காக இப்போ நான் உங்களுக்கு பார்த்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதில் வந்து என்ன சொல்கிறாங்க பாருங்கள், வானவர்கள் அந்த சஹர் நேரத்தில் நீங்கள் சாப்பிட்றது மூலியமாக எவ்வளோ எவ்வளோ நன்மை இருக்குன்னு பாருங்கள். அதனால தான் நான் திருப்பி திருப்பி சொல்கிறேன். ஏன்னா எனக்கு தெரிஞ்ச சில பேர் கூட வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எந்திக்கலாம் எங்களால் முடியாது, கஷ்டமாக இருக்குது, நாங்கள் குழந்தை இருக்குது, காலையில் ஸ்கூலுக்கு எந்திக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நைட்டே வச்சுட்டு தான் தூங்குறாங்கண்ணா. அதனால தான் நான் திருப்பி திருப்பி வந்து நான் சொல்கிறேன், சஹர் உணவில் தான் அல்லாஹ் பறக்கத்தை வச்சுருக்கான். இன்னும் வந்து என்ன சொல்கிறாங்க, வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்களுக்காக அருள் வேண்டி. யாருக்காக? சஹர் நேரத்தில் எந்திரிச்சு யார் சஹர் செய்கிறாங்களோ அந்த நோன்பாளிக்காக வானவர்கள் அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக அருள் வேண்டி பிரார்த்திக்கின்றார்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் இன்ஷால்லாஹ் இந்த ஒரு மாதம் நம்ம வந்து எந்த ஒரு கஷ்டத்தையும் நம்ம வந்து பார்க்காம சஹர் நேரத்தில் நம்ம வந்து உணவு சாப்பிடக்கூடியவங்களாக இன்ஷால்லாஹ் இருக்கணும். இதன் மூலயமா எல்லாவுடைய அதாவது நோன்பு மாதத்தை நம்ம வந்து நன்மையான முறையில் சிறப்பான முறையில் சந்தோஷமான முறையில் இன்ஷால்லாஹ் நம்ம அனைவருமே கழிக்க வல்ல ரஹ்மான் வந்து நமக்கு அருள் புரியணும். இதில் ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து கேளுங்கள். இன்ஷால்லாஹ் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து இன்ஷால்லாஹ் நான் உங்களுக்கான தெளிவான விடையை வந்து வீடியோவாக நாங்கள் இன்ஷால்லாஹ் போடுறோம். அதிகமாக வந்து துவா செய்யுங்க, எனக்காகவும் நீங்களும் துவா செய்யுங்க, உங்களுக்காகவும் நான் வந்து துவா செய்கிறேன் இன்ஷால்லாஹ். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மத்